ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கார்டனிங் டிப்ஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் ரம்பை இலை, அதாவது பந்தன் லீவ்ஸ், அந்த செடி வந்து எப்படி வந்து நம்ம வளர்க்குறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி, இதுவரைக்கும் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த செடி, அதாவது பார்க்குறதுக்கு அழகு செடி மாதிரி இருக்க இந்த செடி தான் நம்ம வந்து ரம்பை இலை அப்படின்னு சொல்கிறோம். ஸோ வந்து இதை இங்கிலீஷில் வந்து பந்தன் லீவ்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து இது பார்க்குறதுக்கு அழகு மட்டும் இல்லாமல் இந்த செடியோட யூசஸ்மே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து நிறைய யூசஸ் வந்து நம்மளுக்கு ஹெல்த் ரீதியாக நம்மளுக்கு வந்து இருக்குது. அதிகமாக வந்து இந்த லீவ்ஸ் வந்து நம்ம உணவு வகைகளை வந்து சேர்க்கறது கிடையாது. பட் வந்து எங்கள் ஊரில் வந்து இந்த செடியை வந்து ஒரு ஸ்பெஷலான செடின்னே சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இதோட இலைகளை வந்து எங்கள் ஊரில் இருக்க எல்லா வகையான சாப்பாடுகளுக்குமே வந்து இதை வந்து சேர்ப்பாங்க. இன்க்ளூடிங் டெசர்ட்ஸில் கூட வந்து இதை வந்து சேர்ப்பாங்க. ஸோ லைக் பிரியாணி இலை, அன்னாசிப்பூ, இந்த மாதிரி ஸ்பைசஸோட இந்த ரம்பை இலையுமே வந்து சேர்ப்பாங்க. ஸோ தாளிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த இலை வந்து ரொம்பவே யூஸ் ஆகுது. ஸோ இந்த செடி வந்து உங்களுக்கு ஆன்லைன்லேயுமே கூட வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த செடியோட யூசஸ் வந்து பார்த்திங்கன்னா, இந்த செடியில் வந்து இருக்க இலைகள் வந்து நம்மளுக்கு ஹை பிளட் ப்ரெஷரை கூட வந்து லோ பண்ணுது. அதே மாதிரி நம்ம ஹேர் லாஸ்க்கு, டேண்ட்ரஃப்க்கு, அதே மாதிரி ஸ்கின்னுக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த இலைகள் எல்லாமே ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ வந்து இது ஜஸ்ட்டு ஒரே ஒரு செடி வச்சிங்கனாலே போதும், அந்த ஒரு செடியை வச்சே உங்களுக்கு நிறைய செடி வந்து நீங்கள் உற்பத்தி பண்ணிக்கலாம். ஏன்னா அதுலேயே வந்து ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ பக்கு வந்து வந்திருக்கு அப்படின்னு. ஸோ வந்து நான் ஆல்ரெடி இது வந்து ஒரு ஜாடியில் தான் வந்து வச்சுருந்தேன். பட் வந்து நிறைய பக்கு வச்சுருக்கனால அது வெயிட் தாங்காமல் அந்த ஜாடி வந்து சாஞ்சி மண் இல்லாமல் சரிஞ்சு கீழே வந்து வெளில வந்துருச்சு. ஸோ அதனால் இப்போ இதை வந்து தனித்தனியாக வேறு தனித்தனி செடியாக பிரித்து வேறு வேறு இடத்துல வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவில் இருக்கேன். ஸோ அதை வந்து உங்களுக்கு நான் வந்து வீடியோவாக வந்து எடுத்து காமிச்சிருக்கேன் பாருங்கள். ஸோ இந்த செடியில் பாருங்கள் எவ்வளோ பக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கீழே வந்து பார்த்திங்கன்னா வேர் தெரியுது பாருங்கள். ஸோ ஒவ்வொரு செடியாக ஜஸ்ட்டு வந்து அந்த வேரோடு சேர்த்து நீங்கள் வந்து வெளில எடுத்துட்டீங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் தனித்தனியாக வந்து செடியாக வந்து எடுத்துக்கலாம். ஸோ அது வந்து எப்படிங்கிறது தான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் வந்து நான் காட்ட போகிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த செடிக்கு வந்து கீழே இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து நம்மளுக்கு வேறு. ஸோ ஜஸ்ட்டு ஒரு வேர் இருந்தால் கூட போதும், உங்களுக்கு ஈஸியாக வந்து அந்த செடி வந்துடும் நல்லாவே. ஸோ அதை வந்து நான் தனித்தனியாக உங்களுக்கு இதில் எத்தனை செடி இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு தனித்தனியாக கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ ஒவ்வொரு செடி கட் பண்ணும் பொழுதுமே அந்த கீழே இருக்க வேரோடு வந்து கட் பண்ணுங்கள். வேர் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வராது. ஸோ கண்டிப்பாக வேரோடு வந்து நீங்கள் கட் பண்ணணும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு செடி நம்ம வந்து கட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வேருக்கு கீழே இருக்க அந்த இலைகள் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து எடுத்து விட்டுறலாம். அப்போ தான் உங்களுக்கு வேர் வந்து தனியாக தெரியுது பாருங்கள். ஸோ இப்போ வந்து நீங்கள் வைக்கும் போது இப்படி கீழே இருக்க இலைகள் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வெறும் வேரை மட்டும் வந்து பூமியில் வச்சிங்கனாலே போதும், சூப்பராக வந்து வந்துடும். ஸோ இதே மாதிரி அதில் இருக்க செடிகள் எல்லாத்தையுமே வந்து பக்க எல்லாத்தையுமே நான் தனித்தனி செடியாக வந்து உங்களுக்கு பிரித்து காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரெண்டு வேர் இருக்குது. ஸோ அந்த ரெண்டு வேரோடு சேர்த்து அதை நம்ம தனியாக வந்து பிரித்து எடுத்துடலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக வந்துச்சு பாருங்கள். ஸோ இதை நீங்கள் வந்து தனியாக ஒரு ஜாடியிலையோ இல்லை மண்ணிலையோ நீங்கள் வச்சிங்கன்னா உங்களுக்கு செமையாக வந்து வளரும். ஸோ வளர்ந்ததுக்கப்புறமா இந்த செடியிலையுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பக்கு வரும். ஸோ நீங்கள் அதை வச்சுமே வந்து நீங்கள் நிறைய செடி வந்து நீங்கள் உற்பத்தி பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரம்பளை செடியை தனித்தனி செடியாக வந்து வேரோட சேர்த்து பிரித்து எடுத்தாச்சு. மொத்தம் வந்து எனக்கு நாலு செடி, அதாவது ஒரு செடியிலேருந்தே எனக்கு வந்து நாலு செடி வந்து கிடச்சிருக்கு பக்கா. ஸோ இதை வந்து நம்ம எப்படி பிளான்டிங் பண்ணுறது அப்படிங்கிறத காட்டுற பாருங்கள். இப்போ வந்து இந்த செடியை வந்து நம்ம தோட்டத்தில் தான் இப்போ வைக்க போகிறோம். ஸோ தோட்டத்தில் வந்து வைக்கிறதுக்காக இந்த மாதிரி வந்து மம்மட்டியால் குழி தோண்டி வச்சுருக்கேன். ஸோ குழி தோண்டிட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த தோட்டத்தில் சேர்ந்துருக்க இலை கொலை குப்பையெல்லாம் வந்து சேர்ந்துருக்கோம்ல. ஸோ வந்து அது எல்லாத்தையுமே வந்து இந்த குழியில் வந்து கொஞ்சம் நிரப்பியாச்சு. ஸோ கூடவே இதோட வந்து உங்ககிட்ட சாணம், அதாவது மாட்டுச்சாணம் வந்து நல்லா காய வச்சது வந்து இருந்துச்சு அப்படின்னா அதை கொஞ்சம் நல்லா வந்து இடித்து விட்டு அதையுமே வந்து நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ அதையுமே வந்து நான் போட்டிருக்கேன், இதில் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு பார்த்தா நான் தெரியுமான்னு தெரில. ஸோ வந்து அதையும் சேர்த்துட்டு இப்போ லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா என்கிட்ட செம்மண் வந்து இருந்துச்சு. ஸோ அதையுமே வந்து நான் இதை கூட சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட இல்லைனா இதையுமே வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். நீங்கள் தோட்டத்தில் தான் வைக்கணும்னு இல்லை, நீங்கள் ஜாடியில் வச்சா கூட வந்து சூப்பராக வந்து வளரும். இப்போ வந்து நம்ம வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் அதில். ஸோ எதுக்காக நம்ம தண்ணி ஊற்றுறோம் அப்படின்னா, நம்ம மணல் வந்து ஆல்ரெடி நம்மளுக்கு பகல் ஃபுல்லாக வெயில் அடித்து இப்போ ரொம்பவே ஹீட்டாக இருக்கும். ஸோ அதனால் இந்த ஹீட்டோடு நீங்கள் வந்து செடி வச்சிங்க அப்படின்னா கருகிரும். ஸோ அதனால் நம்ம அந்த ஹீட்டு வந்து தணிக்கணுங்கிறதுக்காக கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதன் இந்த மணல் வந்து கொஞ்சம் ஹீட்டு தண்ணீரை வர வெயிட் பண்ணலாம். நீங்கள் வந்து நீங்கள் நாளைக்கு வைக்கிறதா இருந்தால் கூட நீங்கள் இன்றைக்கே கூட இந்த மாதிரி தண்ணியை ஊற்றி நீங்கள் ஆற வச்சுட்டு அடுத்த நாள் கூட நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் கழித்து அந்த செடி நம்ம தனியாக எடுத்து வச்சுருந்தோம்ல, ஸோ அதை வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த மாதிரி லைட்டாக குழி தோண்டிட்டு அதை வந்து இந்த ரம்பளை செடியை வச்சுட்டேன். ஸோ வச்சுட்டு மேலே மீதி இருக்க தோட்டம் பண்ணால் அதை நிரப்பி ஃபுல்லாக வந்து மூடியாச்சு.
ஸோ கடைசியாக இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மேலே செடிக்கு வந்து தண்ணி ஊற்ற போகிறோம். ஸோ ஃபுல்லாக நல்லா செடி வந்து நனைகிற மாதிரி தண்ணியும் வந்து ஊற்றியாச்சு. இப்போ வந்து நம்ம செடி வச்சு முடிச்சாச்சு. ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து டெய்லியும் வந்து அதுக்கு உரமாக வந்து நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற காய்கறி கழிவுகள் எல்லாத்தையுமே இதை நீங்கள் உரமாக யூஸ் பண்ணிக்கலாம். முட்டைத்தோடு, வெங்காயத்தோல் இந்த மாதிரி நமக்கு வேஸ்ட் ஆகும் இல்லையா. ஸோ அதெல்லாத்தையுமே நீங்கள் குப்பையில் போடாமல் சேர்த்து வச்சு நல்லா தண்ணியில் ஊற வச்சு அரைச்சி கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்பவே சூப்பராக வந்து வளரும். நீங்கள் வந்து தோட்டத்தில் வைக்கிறத விட ஜாடியில் வச்சிங்கன்னா இன்னும் சீக்கிரமாகவே வந்து உங்களுக்கு வந்துடும். ஸோ கண்டிப்பாக அந்த செடி நீங்களும் வந்து வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். அதே மாதிரி ரொம்ப பார்க்கவே அழகு செடி மாதிரி இருக்கனால நீங்கள் வீட்டுக்கு முன்னாடி கூட வந்து நீங்கள் வைக்கலாம். ஸோ இந்த செடியில் இருக்க இலைகளுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வாசனையாகவுமே இருக்கும். அதே மாதிரி இதோட வாசனையின் காரணமாக தான் இதை வந்து உணவுப் பொருட்கள் எல்லாத்துலேயுமே வந்து சேர்க்குறாங்க. பட் அதை விட இதோட யூஸ்மே வந்து பார்த்திங்கன்னா நிறைய யூஸஸ் வந்து இந்த செடியில் இருக்குது. ஸோ இந்த செடியை நீங்களும் உங்கள் வீட்டில் வச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.